அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பன்றிக்கு நன்றி சொல்லி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். சைனாவில் வந்து ஒரு போதி தர்மர் மாதிரி ஒரு சாமியார் வந்து இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு பன்னி பொம்மை வந்து இருக்குது, ஐம்பொன் ஆன ஒரு பன்னி பொம்மை இருக்குது. அது என்னென்னா வந்து அதுக்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் வந்து அது சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, பொது நலத்துக்கு தான் பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு பொம்மை இது. அதை வந்து அந்த போதி தர்மர் வந்து பாதுகாத்து வந்தார். இப்படியே வந்து ஒரு நாள் வந்து அவர் யார் அவர் அடுத்து யார் நேர்மையாக இருக்காங்களோ அவருக்கு தான் அந்த பொம்மையை கொடுக்குறான்னு சொல்லி முடிவு பண்ணார். அதே மாதிரி அவர் சீடர் ஒருத்தர் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தார், அவர்கிட்ட வந்து அந்த சாகும்போது வந்து அந்த பொம்மையை கொடுத்துடான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவர் இறக்கும் தருவாயில் வந்து அந்த பண்ணை பொம்மையை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து சீன நாட்டோட திருடங்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து அந்த பொம்மையை எப்படியார் புரியணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த சீடர் வந்து சைனாலேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் வந்து தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு. தஞ்சாவூருக்கு வர வழியில் வந்து அவரை வந்து ஒரு கரடி வந்து தாக்கிடுது. அதனால வந்து காயங்களோடு வந்து காட்டை வந்து படுத்து கிடக்கிறாரு. அப்போ வந்து ஒரு மருத்துவர் வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணுறாரு. மூணு நாளுக்கு அப்புறமே வந்து அவர் கண்ணதை முடிச்சு பார்க்குறாரு. அப்போ பார்த்தா அவரோட உடைமைகள் அந்த பன்னி பொம்மை எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. இவர் வந்து சுயநலம் மாறாத இருக்காசி நேர்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கே வந்து அந்த சைனாக்காரருக்கு வந்து ஆச்சரியமாகுது. அப்புறம் அவரும் மருத்துவனால் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரில் வந்து மருத்துவம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தை வந்து ரெண்டு பேரும் வந்து நண்பர்களாகவும் மாறிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சைனாக்காரர் இருக்கிற இடத்த தெரிஞ்சு சைனாவிலேருந்து திருடங்கடா வராங்க. திருடங்கடா வந்து அந்த சைனாக்காரரை அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம தஞ்சாவூர் மருத்துவர் வந்து அவங்களெல்லாம் அடித்து போட்டு வந்து அந்த சைனாக்காரரை காப்பாற்றுறாரு. அந்த சைனாக்காரரை சாகும்போது வந்து அந்த தஞ்சாவூர் மருத்துவர்கிட்ட வந்து அந்த பன்னி பொம்மையை வந்து கொடுத்துட்றாரு. இந்த தஞ்சாவூர் மருத்துவரும் வந்து சாகிற வரைக்கும் வந்து யாராவது நேர்மையானவங்க கிடைப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு யாருமே வந்து கிடைக்கவே இல்லை. கடைசியில் வந்து ஒரு மழை உச்சியில் போய் வந்து அந்த குரங்கு பொம்மையை அதை பன்னி பொம்மையை வந்து புதைச்சிட்றாரு. அது கொஞ்ச நாள் கழித்து 2000 வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச வந்த திருடங்க வந்து என்ன பண்ணுறாங்க வந்து அந்த தொல்பொருள் ஆச்சியாளர் எல்லாத்தையும் வந்து கொண்டு போட்டு அந்த அங்கேருந்து வந்து அந்த பன்னி பொம்மையை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்த தூக்கிட்டு போன திருடங்க வந்து பேசுகிறாங்க. பேசி செக் பண்ணிட்டு வந்து அதை சொல்கிறாங்க, இதோட மலை இது வந்து 1000 முன்னாடி உள்ள ஒரு பன்னி பொம்மை, இதோட விலை வந்து ஒரு 10 crore மேலே தேரும்னு சொல்லி 2000 முன்னாடி வந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்க பேசி தெரிந்ததை கேட்ட ரெண்டு திருடங்க வந்து அந்த திருடங்க எங்கேருந்து அந்த ரெண்டு திருடங்க வந்து அந்த பன்னி பொம்மையை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிச்சிருக்காங்க, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு இடத்துல. அங்கே ஒழிச்சு வச்சுட்டு அங்கேருந்து சைனாவுக்கு கடத்திட்டு போயிடணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே வந்து போய் பார்த்தா அந்த ரெண்டு பேரும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, கூட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இதோட வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சது. இப்போ கரண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, டைரக்டராக ஆசை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறார் கதையை. அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லணும், உன்னோட கதையை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நான் 2 lakh கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வந்து அவர் கதையை வந்து விற்காம வந்து நான் டைரக்டராக தான் ஆகணும்னு சொல்கிறாரு. சரி வேணா ஃபைனை உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 10 lakh கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் ஒயின் ஷாப்பில் வந்து பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்டு கூட, ஃப்ரெண்டு சொல்கிறாரு நீங்கள் ஒத்துக்க 10 lakh அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அவர் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, என்ன சரி சார் நான் கதையை தரேன் 10 lakh அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து இது மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாரில் தண்ணி வச்சுட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு திருடனை தேடி வராங்க. அந்த திருடன்கிட்ட வந்து ஒரு மாத்திரை வந்து இருக்குது, அதை தேடுறதுக்காண்டி வராங்க. அந்த திருடன் என்ன பண்ணுறான், இந்த கதை கொடுக்கலான்னு சொல்லி வந்தாலும் அவனோட அவங்ககிட்ட இந்த தீப்பெட்டி வாங்கி அந்த தீப்பெட்டியில் வந்து அந்த மாத்திரையை வச்சு கொடுத்துட்றான். அதே போலீஸ்காரங்க வந்து அந்த திருடனை தேடி போகும்போது இந்த கதை வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. இவங்க வந்து கதையை வந்து யார்கிட்ட கொடுக்க போகிறோன்னா அந்த ரவுடி கிட்ட தான் கொடுக்க போனோம். அந்த ரவுடி யாருன்னா வந்து அந்த ரவுடியோட ஆள் தான் வந்து அந்த மாத்திரையை வந்து இவன்கிட்ட வந்து மாற்றி வச்சவன். உடனே வந்து அவன் சொன்ன இடத்துக்கு வந்து இவங்க கதையை கொடுக்க போகிறாங்க. கதையை கொடுக்க போனால் அங்கே இவன் மாத்திரை தான் கொடுக்க வரான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து இவன் பின்னாடியே வந்து வருது. போலீஸ்காரங்க இருக்க இந்த ரவுடியோட ஆள் வந்து சொல்கிறான், அந்த கதை கொடுக்குறவங்கிட்ட தான் வந்து மாத்திரை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த போலீஸ்காரன்னு சொல்லிடான்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த ரவுடியை வந்து சொல்லிடான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த கதை வச்சுருக்க டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா வந்து, நான் இந்த தீப்பெட்டியை வந்து அங்கே வைக்கிறேன், கார்னரில் உங்கள் ரெண்டு பேரை யாருக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்னரை வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தீப்பெட்டியோடு அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க. போகும்போது வந்து அந்த ரவுடியை வந்து சுட்டுட்டு கையில் சுட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. போலீஸ்காரங்க பின்னாடியே போய் துரத்தி பிடிக்கிறான்னு பார்க்குறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.
அப்புறம் போலீஸ் கார்ட்டை வந்து ஆல்ரெடி ரெண்டு மாத்திரை இருக்குது, அது வந்து மூணாவது மாத்திரை, அதை அது வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அந்த ரெண்டு மாத்திரையை வச்சு ஒரு தொற்பொழு ஆராய்ச்சிக்கு அவர்கிட்ட போய் போகிறாங்க. அவர்கிட்ட போய் இதில் இந்த ரெண்டு மாத்திரை இருக்குது, இதை வச்சு மிச்சம் உள்ள மாத்திரையை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதில் மொத மாத்திரை என்ன எதுக்குன்னா திருன்னு எழுதியிருக்கு, இன்னொரு மாத்திரை வந்து ஏஆர்யூ ஆறுன்னு எழுதியிருக்கு, ஏதாவது ஆறு பேரா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி ஆளும் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த குரங்கு அந்த பன்னி பொம்மை அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆறு பக்கத்தில் இருக்க இடமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூணாவது மாத்திரை இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து அவர் அங்கேருந்து வந்தோடனே வந்து இந்த ரவுடி பசங்க வந்து இந்த போலீஸ்காரன் வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து கன் ஃபைட்டு நடக்குது. அவன் அப்புறம் வந்து அந்த போலீஸ்காரன் வந்து தரிச்சிட்டு போகிறாங்க இந்த ரவுடி பையன். இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து இந்த கதை எடுத்த வந்தாங்கன்னா அவன்கிட்ட வந்து 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடுத்துறான். ஆனால் வந்து அதையும் வந்து அது கூட 10 லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அப்புறமா வந்து இவங்க எப்படியோ வந்து இந்த கதையை வச்சுருக்கானே அவனும் எப்படியோ வந்து தப்பிச்சு வந்து இந்த மாத்திரை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து போகிறாங்க அவனும் அவனோட ஃப்ரெண்டும். ஆனால் அங்கே தான் வந்து போலீஸ்காரனை சொல்கிறதா வந்து அந்த ரவுடி வந்து பிளான் பண்ணியிருக்கான். இப்போ வந்து எல்லோரும் பார்த்துறாங்க, ஆனால் வந்து அந்த ரவுடி வச்சுருக்க துப்பாக்கியில் வந்து குண்டு இல்லை. ஏன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லாரையும் அடித்து போட்டு வந்து அந்த திரும்ப வந்து அந்த கதை எழுதுகிற வந்து அங்கே வந்து தப்பிச்சு போயிடுறான். இப்படியே கேட் அண்ட் மவுஸ் கேமாக வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. கடைசியாக வந்து மூணு பேரை வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோன்னு வந்து நீங்கள் இது பண்ணுற இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை வச்சுருக்கேன் வந்து சொல்கிறான். எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து உங்கள் கையில் வேணாங்க போட்டுக்கோ, நான் தான் அதை பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இவன்கிட்ட இருக்க மாத்திரையை அந்த போலீஸ்கார்ட்ட இருக்க ரெண்டு மாத்திரையை வந்து கொடுத்துட்றாரு. இவன்கிட்ட இருக்க மாத்திரையை வந்து பார்க்குறாங்க. இவன்கிட்ட இருக்க மாத்திரையை வந்து சொல்லி பார்த்தா அது வந்து பிஐபின்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து திரு இருக்குது இதில் பிஐபி, அப்புறம் ஆறு, அப்புறம் மூணுத்தி ஒன்றா சேர்ந்து பார்த்தா திரும்பி பாருன்னு போட்டிருக்கோம். அவங்க வச்சுருக்க அந்த பண்ணி பொம்மையை வந்து திரும்பி பார்த்தா திப்பினாடி வந்து ஒன்றுமே இருக்காது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சதுக்கப்புறம் முன்னாடியே வந்து திரும்பி பார்க்கணும், முன்னாடி பக்கத்தையே வந்து திரும்பி பார்க்கணும்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. அதை திரும்பி பார்த்தா அதில் ஜான்சன் வந்து எழுதியிருக்கும். உடனே வந்து அவங்க பழைய அந்த ரவுடி பசங்க வந்து எங்கே அந்த மில் எங்கே இருந்ததோ அங்கே போகிறாங்க. அங்கே போனோடனே ஜான்சன் ஒரு படம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பன்னி பொம்மையும் ஒரு முட்டையும் வந்து இருக்கும். அப்போ நமக்கு முன்னாடி வந்து யாரோ இங்கே வந்து திருட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த மூணு கேங்கும் வந்து நினைக்கும். மூணு கேங்கும் நினச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த கதை எழுதுறவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகும், காசுக்காண்டியே வந்து நம்ம வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அப்புறம் போலீஸ்காரன் வந்து ரியலைஸ் பண்ணுவார், நம்ம நேர்மையாக இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அப்புறம் ரவுடிக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காம வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் தான் தெரிய வரும் இந்த தொழுப்பொருள் ஆராய்ச்சிக்கார்ட்ட வந்து இவங்க வந்து போயிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் அந்த ரவுடியும் வந்து முன்னாடி போயிருப்பான், அந்த போலீஸ்காரனும் போயிருப்பான். அவன் அப்போவே வந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவான் வந்து அந்த பன்னி பொம்மையை வந்து எடுத்துருவான். இந்த தொற்பொருள் ஆராய்ச்சியாளர் யாருன்னு பார்த்தா முதல் முதல்ல தொற்பொருள் ஆராய்ச்சிட்ட வந்து ஒரு ரவுடி கும்பல் வந்து அந்த பன்னி பொம்மையை திருடுச்சுல அதுலேருந்து ஒருத்தன் தான். அதை வந்து ஒருத்தன் எடுத்து என்கிட்ட இப்போ பன்னி பொம்மை கிடச்சிச்சு, நீங்கள் வந்து என்கிட்டருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட உயர் அதிகாரிக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. இதோட இந்த பன்னிக்கு நன்றி சொல்லி இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.